கருப்பழங்கியப்பன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். மியாங்கான் இன்ஜினியரிங். பொன்ராம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இயக்குனர் பொன்ராம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். நடிகர் ஆரி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இந்த விழாக்கு மட்டும் கிடையாது, இயக்குநர்கள் பல பேருக்கு இமயமாய் இருக்கக்கூடிய இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களை மேடைக்கு அழைக்கதில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருக்கும் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இத்திரைப்படத்தின் கதாநாயகன் நடிகர் சார்லி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். மகிழ் திருமேனி அவர்களை வாழ்த்து அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். கடந்த சில ஆண்டுகளில் புதிய இயக்குநர்கள் நிறைய திறமையோடும் புதிய கலை கதை கலன்களோடும் புதிய கருத்துக்களோடும் தமிழ் சினிமாவுக்கு மெருகேற்றியிருக்கிறார்கள். அந்த வரிசையில் சக்தியும் விரைவில் இணைவர் என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன். He seems to be a person who knows what is doing. And contemporary சினிமாவோடு அதன் தொழில்நுட்பத்தோடு பரிச்சயம் உள்ள ஒரு டெக்னீஷியனாக திகழ்கிறார். அதே நேரத்தில் நம்முடைய கலாச்சாரத்தில் நம்முடைய மண்ணின் மரபுகளில் நிலைத்தவராகவும் தெரிகிறார். இன்றைய சூழலில் ஒரு இயக்குநராக என்னுடைய கவனத்தை கவர்ந்து எல்லோருடைய கவனத்தையும் கவர்ந்து இரண்டு நடிகர்கள் பாபி சிம்ஹா அண்ட் கலையரசன், ரெண்டு பேரிடத்திலும் நடிப்பு திறமையுடன் கூடிய ஒரு ஸ்டார் குவாலிட்டி இருக்கிறது. நல்ல நடிகர்களிடம் ஸ்டார் குவாலிட்டி இருக்காது, ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ். ஸ்டார் குவாலிட்டி இருக்கின்ற சில நடிகர்களிடம் நடிப்பு திறமை மிஸ்ஸிங்காக இருக்கும். இவர்கள் இரண்டு பேரிடத்திலும் அந்த இரண்டு குணங்களும் இரண்டு பண்புகளும் நிறைந்திருப்பதாக நான் கருதுகிறேன். மேன்மேலும் வளர்ச்சி அடைவார்கள், அதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. அச்சு அநேகமாக என்னுடைய சவுண்ட் சிஸ்டத்தில் ஒரு லூப்பில் தொடர்ச்சியாக ரொம்ப காலத்திற்கு சிறுநடை ஒலித்து கொண்டே இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அவ்வளவு அழகான, அவ்வளவு ஆத்மார்த்தமான ஒரு மெலடி. இன்றைய சூழலில் படம் தயாரிப்பதை விட அந்த படத்தை சரியாக ப்ரொமோட் செய்வதில் தான் மிகப்பெரிய நெருக்கடிகள் இருக்கின்றன. அந்த வகையில் ஒரு படத்தை மக்களிடம் கொண்டு சேர்க்கின்ற அந்த லாபகம் அறிந்த ஒரு நிறுவனமாக தேனாண்டாள் ஃபிலிம்ஸ் இருக்கின்றது. அவர்கள் நிச்சயமாக இந்த படத்தை கொண்டு சேர்க்க வேண்டிய விதத்தில் மக்களிடம் கொண்டு சேர்ப்பார்கள். ஒட்டுமொத்த குழுவினருக்கும் பட தயாரிப்பாளருக்கும் பங்கு பெற்ற அனைத்து கலைஞர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற வேண்டும் என்று உங்களோடு சேர்ந்து நானும் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். நன்றி. ரொம்ப பிரமிக்கு வச்ச ட்ரெய்லர், இதோட ஃபர்ஸ்ட் டீசர் இன்டர்நெட்டில் வரும்போது ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. இயக்குனரோட பேட்டிகளை தொடர்ந்து படிச்சுட்டு வரும்போது ரொம்ப ரொம்ப மெச்சூர்டாக அவர் லைஃப்பை பற்றினையும் ஆர்ட்டை பற்றினே நிறைய சென்ஸு நிறைய இருக்கிற ஒரு டைரக்டராக தெரியாரு. அது ட்ரெய்லர் பார்க்கும்போது 100% இந்த படம் ஒரு பெரிய ஹிட் ஆகும் அப்படின்னு தோணுது. மியூசிக் டைரக்டர் அச்சு மகிழ் சார் சொன்ன மாதிரி
என்னுடைய நான் கேட்குற கலெக்ஷன்ஸில் வந்து முக்கியமாக அச்சுவோட நிறைய பாடல்கள் இருக்கும். மாலை பொழுதின் மயக்கத்தின் நிறைய பாட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரட் சாங்ஸு. ஸோ இந்த படத்தில் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு, ரொம்ப சவுண்டு எல்லாமே ரொம்ப புதுசாக இருக்கு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். பாபி சிம்மா, ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக். என்னுடைய முதல் ஹீரோ பாபி, அது நிறைய பேருக்கு தெரியாது. நான் ஆக்சுவலி அஸ்டண்டேட்டராக ஒர்க் பண்ணிவிட்டு வெளியே வந்த உடனே படம் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு ட்ரெய்லர் பண்ணோம் 2006. அப்போல்லாம் தமிழ் சினிமாவில் ஷார்ட் ஃபிலிம் அப்படிங்கிற கல்ச்சரே கிடையாது. அப்போ வந்து நாங்கள் நண்பர்களாக சேர்ந்து, நான், கேமராமேன் பிஜி முத்தையா, பாபி சிம்மா, எல்லோரும் சேர்ந்து அந்த ட்ரெய்லர் பண்ணோம், உண்டு ப்ரீ ட்ரெய்லர். அது வந்து ஒரு பெரிய நிறுவனம் வந்து பெரிய நடிகராக வரணும், பாபியோட வெற்றி என்னுடைய வெற்றி மாதிரி. அதுக்காக நான் எல்லா விதமான ஆத்மார்த்தமாக நான் இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இந்த படத்துடைய நடிச்சிருக்க நடிகர்கள், குறிப்பாக கலையரசன், சமீப காலங்களில் அவரும் பாபி மாதிரியே மிரட்டுற நடிகராக இருக்கார். அவன்கிட்ட ஃபேண்டாஸ்டிக் ஆக்டர். அது வந்து ஆக்சுவலி இப்போ நான் கலையை கூப்பிட்டு கூட ஒரு வாட்டி பேசியிருந்தேன். வந்து இன்றைக்கி மகிழ் சார் சொன்ன மாதிரி எல்லா டைரக்டர்ஸும் இவர் கூட ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசையை உருவாக்கியிருக்காரு. இந்த படத்தில் பாடல்கள் எழுதினவங்க, குறிப்பாக படத்தோடைய சினிமாட்டோகிராஃபி ரொம்ப பிரமாதமாக இருந்தது. இதோடய எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும், படத்தில் சம்மந்தப்பட்ட எல்லாருக்கும், ப்ரொடியூசர்ஸுக்கும் மிகப்பெரிய வாழ்த்துக்கள். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான், இன்றைக்கி ப்ராடக்ட் அப்படிங்கிறத விட மார்க்கெட்டு ரொம்ப முக்கியமான இடத்துல இருக்குது. நீங்கள் முன்னாடிலாம் நம்ம ஒரு ப்ராடக்ட் நம்மளை கொண்டு போய் சேர்த்துருங்கிற நம்பிக்கை பெருசாக இருந்தது. என்ன தான் ப்ராடக்ட் பண்ணாலும் அதை மார்க்கெட் பண்ணுற யுத்தியில் தான் இன்றைக்கி வந்து சினிமாவே இருக்குது. வெள்ளி சனி ஞாயிறுங்கிற மூணு நாள் சினிமாவோட ஆயுசு சுருங்கி போயிடுச்சு. அந்த மூணு நாளுக்குள்ளார உங்களுக்கு யார் வந்து உங்கள் படத்தை உயிரோடு பாதுகாக்கிறாங்களோ அந்த ப்ரொடியூசர்ஸ்னால தான் இன்றைக்கி சினிமா பெரிய வெற்றி படமாக்க முடியும். அந்த வருஷத்தில் தேனாண்டல் ஃபிலிம்ஸ் சரியான இடத்துல உரிமின் சரியான ப்ரொடியூசர்ஸ்கிட்ட போய் கிடச்சிருக்கு. இதே மாதிரி ஒரு வெற்றி விழாவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கணும். தேங்க்யூ. எல்லாருக்கும் காலை வணக்கம். எங்கள் மேடையில் அமைந்திருக்கும் பெரியவங்களுக்கும் மற்றும் பத்திரிகை நண்பருக்கும் மாலை வணக்கம். இந்த படத்துடைய டீசர் அண்டு ஆடியோ சாங் ரொம்ப, ஆடியோ வீடியோ ரெண்டும் ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த படத்துடைய தயாரிப்பாளர் ஒரு எனக்கு ஒரு ஃபஸ்ட்டு தயாரிப்பாளர் தான் நினைக்கிறேன், சரி தெரியல. பட் நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு படம் பண்ணியிருக்கிறதா எனக்கு தெரியுது. ரொம்ப ஒரு ஃபஸ்ட்டு படத்துலேயே ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கிறதா தெரியுது. இது இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப நல்ல விஷயம். பாமி சிம்மாவுக்கு இது ஒரு அடுத்த கட்ட லெவல் படம். அதாவது கமர்ஷியல் எலிமெண்ட் இதெல்லாம் ஒரு ஆர்டிஸ்ட்டு, ஒரு கலர், ஒரு டோன் இதெல்லாம் இல்லாமல் இன்னொரு லெவல். அதாவது ஜிகர் தாண்டா, இப்போ இருக்க ஒரு காக்கா முட்டை, இது இன்னொரு பார்வையாக இருக்குது இந்த படம். இது ஒரு நல்ல விஷயந்தான். இயக்குனர் சக்தி பெருமாள் நல்ல ஒரு பிரமாதமாக பண்ணியிருக்காரு. அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது ரொம்ப ஒரு நேர்த்தியான சினிமாவாக என் பார்வைக்குப்படுது. மியூசிக் பாடல் ஒரு முறை தான் கேட்டிருக்கேன், அச்சு மியூசிக் பண்ணியிருக்காரு. நல்ல ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் இருந்துச்சு, ஆடியோ நல்லா இருந்துச்சு. இதையெல்லாம் தாண்டி இவ்வளோ நல்ல படங்கள்லாம் எடுத்து முடித்தாலும் இதை கொண்டு போய் சேர்க்கறது ரொம்ப கஷ்டம் ஒரு தயாரிப்பாளராக. மிகப்பெரிய வழி அது. வந்து இந்த வழியை சுகமாக்கிக்கிறது நம்மளே. நான் வந்து வளரும் ப்ரொடியூசர், வளர்ந்த தயாரிப்பாளர்களோட கூட கூட்டணி சேர்ந்து செய்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அதை இந்த தயாரிப்பாளர் பண்ணியிருக்காரு. இது ஒரு மிக சூப்பர் ஐடியா. தேனடா ஃபிலிம்ஸுக்கு, வளர்ந்த நிறுவனம் தேனடா ஃபிலிம்ஸுக்கு இந்த நேரத்தில் நான் அவங்களுக்கு ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். மிக்க நன்றி. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் என்பது இறைவனோட ஆசையும் கிடைக்கணும். தயாரிப்பாளர் நல்லா இருக்கணும், இயக்குனர் எல்லாருமே வந்து இனிய வாழ்த்துக்கள். காலை வணக்கம். இந்த படத்தில் நான் இருக்கக்கூடிய டெக்னீஷியன் நிறைய பேரோடு எனக்கு தொடர்பு இருக்குது. ஸோ சக்தி பற்றி நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டியது இருக்குது. ஏன்னா சக்தி இல்லைன்னா மாலை பொழுதின் மயக்கத்திலே அப்படிங்கிற ஒரு படம் உருவாயிருக்கவே விட்டார். அன்றைக்கி அவர் எங்களோட கதை சொல்ல தான் வந்தார். என்னோடய ஃப்ரெண்டு ராகவன், என்னோட ஸ்டூடெண்ட், அவர் வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல டெக்னீஷியன் இருக்கார், நீங்கள் அவரை மீட் பண்ணி ஒரு கதை கேடுங்கன்னு சொன்னார். கதை சொல்லி முடிஞ்ச உடனே ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ நான் அவர் சொன்ன பட்ஜெட் அன்றைக்கி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்ததுன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது இமீடியட்டாக கையில் ஒரு
ஃபோன் வச்சுருந்தார், அதில் ஒரு மியூசிக் ப்ளே பண்ணி காமிச்சார். அதான் இன்னும் இரே அப்படின்னு ஒரு சாங்கோட அந்த ட்ராக் இருந்தது, வெறும் ரஃப் ட்ராக்கு. கேட்டவுடனே சரி அது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கதையும் எனக்கு சொன்னார். இதுதான் லைன் அரி, இது ரொம்ப சின்ன பட்ஜெட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆனால் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்கிரிப்ட், நீங்கள் அவரை மீட் பண்ணுங்க. நான் அதுக்கப்புறம் தான் நாராயண் நாகேந்திரராவை மீட் பண்ணி மாலை பொழுதன் மயக்கத்துலேன்னு ஒரு படம் உருவாச்சு. அச்சு தமிழில் ஃபஸ்ட்டு படமாக அந்த படம் உள்ளுக்குள்ள தமிழுக்கு அறிமுகமானது. இதோட உள்ளே வந்துட்டு எந்த வேலை வேணாலும் நான் செய்கிறேன், ஆனால் எப்படியாவது நான் போகிற இலக்கை நான் அடைஞ்சிடணும் அப்படிங்கிற ஒரு விஷயமா இன்றைக்கி போராடி இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. ஸோ அச்சு பற்றி சொல்லவே வேணாம், தெலுங்கில் ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர், பெரிய பெரிய படங்கள் பண்ணியிருக்காரு. பட் தமிழில் ரொம்ப காலமாக அவருடைய படங்கள் வரலை. வெளியில் கூட அச்சுவை மீட் பண்ணோன்னே சொன்னார், இன்டர்வியூவில் எல்லோரும் கேட்டாங்க ஏன் தமிழில் இவ்வளோ கேப்புன்னு கேட்டாங்கன்னு, படம் வாய்ப்பு கொடுக்கல அப்படின்னு சொன்னேன்னு சொன்னார். ஸோ அச்சுவை ஃபஸ்ட்டு எல்லா டைரக்டரும் மீட் பண்ணும்போது ஒரு சின்ன டக்குன்னு ஒரு பயம் இருக்கும், என்னென்னா கை ஃபுல்லாக இந்த சைடு ஒரு டாட்டு கொடுத்துருப்பாப்புல. ஸோ அவர் தாடி, அவர் ஆளே கொஞ்சம் பெக்குலியராக இருப்பார் வந்து. ஆனால் அவரோட தோற்றத்துக்கும் அவர்கிட்ட பழகிறதுக்கும் பார்த்திங்கன்னா சம்மந்தமே இருக்காது. ஸோ நான் கூட ஃப்ரெண்டு ஒருத்தரை இடையில ஒரு படத்துக்காக அவர் அறிமுகப்படுத்தி வச்சேன். வெளில வந்தவொடனே அவர் கேட்டார், இவர்கிட்ட நான் எப்படி வேலை வாங்க முடியும், ஆள் கொஞ்சம் வேறு மாதிரியில் இருக்கார் அப்படின்னாரு. ஆள் அப்படி தாங்க இருப்பார், ஆனால் நீங்கள் உள்ளே உட்காந்து அவர்கிட்ட வேலை வாங்க ஆரம்பிச்சுட்டா அவர் ரொம்ப குழந்த மாதிரி, ஏன்னா வெரி ஸ்வீட், பார்த்தா கொஞ்சம் டெரர் மாதிரி வில்லன் மாதிரிலாம் கொஞ்சம் இருப்பார், ஆனால் மனசு அப்படி கிடையாது. உட்காந்து வேலை வாங்கினா நான் ஏன் இந்த மேடையில் சொல்கிறேன் அப்படின்னா, அச்சுக்கிட்ட மீட் பண்ணவொடனே எல்லாருக்கும் வந்து ரொம்ப ஆட்டிடியூடான ஒரு கேரக்டர் போல இருக்குது, அவர்கிட்ட உட்காந்து வேலை வாங்குறது கஷ்டம் அப்படின்னு. ஆனால் அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. ஸோ அதனால் இது இந்த டைமில் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அதுக்கப்புறம் பாபி, பாபி வந்து சமீப காலங்களில் வந்த ஒரு மிக முக்கியமான தமிழ் சினிமாவில் ஒரு நடிகர். பாபி அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லக்குள்ள ஒரு ஆள். அதாவது பரமசிவன் கையில் பழம் இருக்கும்போது டக்குன்னு எல்லாரும் முருகன் வந்து உலகம் சுற்றிட்டு இருக்கும்போது டக்குன்னு போய் அப்பா அம்மாவை சுற்றிட்டு பழமான கதை விநாயகருக்கு கதை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அப்படிப்பட்ட விநாயகர் தான் நம்ம இண்டஸ்ட்ரியில் புதுசாக வந்திருக்கிற டைரக்டர் வந்து கார்த்திக் சுப்ராஜ். ஸோ அந்த வகையில் எல்லாரும் வேறு வேறு மாதிரி படம் பண்ணி ஒரு பெரிய ரெகக்னேஷன் வாங்கணும்னு போராடிட்டு கலகத்தில் டக்குன்னு பீஸான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஜானர் பண்ணார். அதுக்கப்புறம் ஜிகர் தண்டா நேஷனல் லெவலில் ஒரு ரெகனைசேஷன் நேஷனலோட வாங்கிட்டு வந்தார். ஸோ அவர் வாங்கி சுற்றிட்டு வந்த படத்தை டக்குன்னு கையில் வாங்கி குடும்பச்சி ஒன்று பார்த்து வாங்கி சாப்பிட்டு அப்படிங்கிற ஒரு ஆள் பாபி சினிமா ஒரு லக்கு இருந்தது. ஆனால் என்னதான் லக்கு இருந்தாலும் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பாபி சினிமாக்கு மிக முக்கியமான ஒரு படம். ஏன்னா கழுகு தன் குஞ்சை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் அடகாத்து வச்சுட்டு மேலே உச்சியில் போய் தூக்கி விட்டுரும் அப்படிங்கிற ஒரு படத்தில் அவர் ஒரு சின்ன ஒரு இடத்துல வந்து ஒரு மர்டர் கேரக்டர் வந்து இறந்து போயிடுவார். அப்போ பார்க்கும்போதே சொன்ன அவரு கிட்ட ஒரு பயங்கரமான ஒரு ஸ்பார்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவருக்கும் ஒரு பெரிய பிரேக்கப், இந்த படம் மூலிமா அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ரேஷ்மி மேனன், ஸோ அவங்களுடைய டுவைட் மூவிஸில் நடித்த படம், அந்த படத்துலேருந்து அவங்கள நல்லா தெரியும். ஸோ மாயாலையும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரோல் பண்ணியிருக்காங்க. ஸோ பாபி டால் மாதிரியான ஒரு பொண்ணு, ஸோ பாபி டாலையும் அந்த பொண்ணையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேறு பெரிய வித்தியாசம் தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் சாண்ட்ரா ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க, ரொம்ப முக்கியமான ஒரு பொண்ணு. அவங்களும் என் கூட ஒரு படத்தில் நடிச்சிருக்காங்க. சக்திகிட்ட கேட்டேன் எப்படி பண்ணியிருக்கானுங்க, அந்த பொண்ணை அடக்கி கை காலெலாம் வச்சு வேலை வாங்கி பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு, இப்போ பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படம் அவங்களுக்கும் ஒரு பிரேக்காக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும் இந்த படம் ஒரு முக்கியமான படமாக இருக்கும். ஸோ பாபி சிம்மா அடுத்த கட்டத்துக்கு ஒரு போகிறதுக்கான ஒரு படமாக அது இருக்கும். ஸோ வழக்கம் போல் நல்ல படங்களுக்கான சப்போர்ட் எப்போவுமே இண்டஸ்ட்ரி கொடுத்துட்டே இருக்குது, மீடியாவும் கொடுத்துட்டே இருக்குது. அந்த வகையில் இந்த படமும் ஒரு வெற்றி படமாகவே நான் வாழ்த்துறேன். அன்கட் ட்ரைலருக்காக பயங்கர சண்டை போட்டுட்ருக்காரு. ஸோ அதுக்கும் நன்றி, தேங்க்யூ.